श्रीमान वेंकटनाथार यह कवितार्थ केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदाकृति रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषणम श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम शीरुन्नुदूपुल दुर्वेंगडमुडयान पारुन्र चुन्नपड़मुडियल ओरुन्रुदाने अमयादो धारणियल वाळ्वार्कु वानेरप्पो वळमुं वाळ्वु नीलातुंगस्तनगिरितटे सुप्तमुद्भोद्यकृष्टं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिशसिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्ठायां श्रजनिगळितं व्यापलात्कृत्य पुङ्क्ते कोदादस्त्यै नम इदमितं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डाळरङ्गर्क पन्नदिरुप्पावै बल्पदियम् इन्निशयाल् पाडिक्कोडुत्ताळ् नर्पामालै பூமாலை சூடிக்கொடுத்த அழை சொல்லு சூடிக்கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவள்வளையாய் நாழினி வேங்கடவர்கென்னை விதியன்னையும் மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு ராமானுதாசன். என்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இந்த ஆண்டாள் அவதரித்தாள் பொன்னான வாழ்வான வைகுந்த வாழும்போகன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பூமாதேவியினுடைய திரு அவதாரம்தான் ஸ்ரீ ஆண்டாளானவள். திருவாடிப்பூரத்தில் அவதரித்தவள். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே என்று சொல்லுவார்கள். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இந்த ஆண்டாள் அவதரித்தாள். ஏன் இந்த ஆண்டாள் யாருக்காகவோ யாருக்காக இந்த ஆண்டாள் திருவாடிப்பூரத்தில் அவதரித்தாள். பொன்னான வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். என்ன இங்க சொல்றா? ஆண்டாளுக்கு ஐ மீன் பூமாதேவியினுடைய அவதாரம் ஆண்டாள்னு சொல்லிட்ட. பூமாதேவிக்கு பரமபதத்திலே தான் வாழ்க்கை. எப்படி இரண்யாட்சனால் வந்த வினை இதெல்லாம். பூமி மாட்டின் இருக்கும் போது வராக பெருமான் வந்ததை நிலை நிறுத்தும் போது ஒரு மூணு விஷயம் சொன்னாராம். என்னன்னா, தான் தான் பரம்பொருள்ன்றதுக்கு ஒரு மூணு விஷயம், மகாமந்திரம், இதற்கெல்லாம் அர்த்தத்தை எல்லாம் பூமாதேவிக்கு கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் செய்தாராம். ஆனால் பூமாதேவி என்ன பண்ணானா, இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்கு போய் எல்லாருக்கும் சொல்லி தந்து பகவான் தான் பரம்பொருள்னு ப்ரூவ் பண்ணுன்னு நினைத்தாளாம். வைகுந்தத்தில் இருக்கும்போது பகவான் சொன்னேரா, இப்போ நீ என்ன பண்ணு, பூலோகத்துக்கு போ. எல்லாரும் இப்போ தப்பு தப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ ஒரு பெண்ணாக அவதரித்து எல்லாரையும் ஒரே செகண்டில் மாற்றி விடுனாராம். நிச்சயம் சுவாமி அடியன் பாக்கியம்னு அப்போ நினச்சது இப்போ நடந்ததுதான். கிருதயுகத்தில் நினச்சது கலியுகத்தில் நடந்தது. கீழே வந்து ஆழ்வார் திருமகளாராய், பெரியாழ்வாருடைய திருமகளாராய் இதம் குருன்னு சாஸ்திரம் சொல்றது. இதம் மாகா ருஷின்னு விளக்குறது. அதற்குதான் சாஸ்திரமே பிறந்திருக்கு. பகவான் சொல்லுவது அனைத்தும் சாஸ்திரம் அதை தான் சொல்றது. பகவான் சாஸ்திரங்களின் மூலம் தான் தான் பரம்பொருள் என்று நிரூபிக்கிறான். பகவான் தான் சொல்வது எல்லாம் இந்த சாஸ்திரம் சொல்றது. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா. பகவானே நேரில் வந்து அவதரித்து சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா சில சம்பிரதாயத்தெல்லாம் பரமாத்மாவே இல்லைன்னு சொல்லும். சில சம்பிரதாயம் கடவுளே இல்லைன்னு சொல்லும். சில சம்பிரதாயம்லாம் சில தேவதாந்திரம்தான் பரம்பொருள், பகவான் பரம்பொருள் என்னன்னு சில சாஸ்திரம் சொல்லும். ஆனால் எந்த சாஸ்திரமும் ஆச்சாரியர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டான்.
அதனால நித்தியசூரிகளின் அம்சமாக பிறந்தவர்கள்தான் இந்த ஆழ்வார்கள். அதுல பெண்ணாக பிறந்த ஆழ்வார் இந்த ஆண்டார் என்னுவார்தோம். இந்த சாஸ்திரம் சொல்றதைதான் ஆண்டாள் சொன்னாள். இப்போ அந்த சாஸ்திரம் என்ன மார்கழி மாசத்துல என்ன பண்ணணும்னு சொல்றதோ அது அப்படியே திராவிட வேதத்துல ஆண்டாள் சொல்றா. அதே பார்ப்போமா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் விதழ் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து என்ன பரமநடிவாடி நீயுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி வையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் உடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஒரு நல்ல வாசனம். இந்த ரெண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் துவயமகா மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லறா. எப்படி துவயமகா மந்திரம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நாளைக்கு அனுபவிப்போம். நாளைக்கு அது ரிலேட்டடாக இருக்கிறது. ஏன்னா சோ இங்க உச்சுமார் எண்ணின்னு கடைசி லைன் ஆண்டாள் சொல்றாளே, இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உஜ்ஜீவனம் அடையும்படி. உஜ்ஜீவனம்னா என்ன? பரமபதம் அங்கே அடையும்படின்னு அர்த்தம். அங்க உய்யுமாறெண்ணி உஜ்ஜீவனம் அடையும்படி. எப்படி? வையத்து வாழ்வீர்கள் உய்யுமாறெண்ணி. கடை ஸ்டார்டிங் லைன் எண்டிங் லைன் வையத்து வாழ்வீர்கள் உய்யுமாறெண்ணி உகந்தேலோ அப்படின்றா. வையத்து வாழ்வீர்கள், இந்த வையம்ல இந்த சம்சாரத்துல வாழறீங்களே நீங்க கண்டிப்பா, நம்ம எல்லாம் கண்டிப்பா உய்யுமாறெண்ணி உங்க அந்த உய்யுமா லோகத்துக்கு போயிடுவோன்றா. எப்படி? இந்த சொல் நருள சொல்றாள் வாசனங்கள்லாம் இந்த வாசனத்துக்குள்ளே நடுவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாசனத்துக்குள்ளே போனோமாங்க. வாசன அர்த்தத்திற்குள் போவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்தில் வாழறவங்களே தோழிகள் தோழிகளுக்கிடம் சொல்றாள் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. நாமெல்லாம் நம்மளுடைய பாவை நோன்புக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள்னா செய்ய போற காரியங்களை எல்லாம் நாமும் நம்பா வைக்குன்னு சொல்றாலே. ஃபர்ஸ்ட் பாசுரத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாசுரத்துல பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா நாராயணனே நமக்கே பரதிருவான். அந்த நமக்கே இப்போ செகண்ட் பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் அப்படின்னு அங்கே வருது. நமக்கே நாமும். ஸோ கனெக்டிவிட்டி அங்கே ரெண்டுத்துக்கும் இருக்கு. அதாங்க வரை தருவான் நம் பாவைக்கு. நம் பாவைக்கு செய்யும் கிரிசகால் செய்ய கூடிய கோரிய காரியங்களை எல்லாம் சொல்கிறேன் கேளீரோ. என்ன திடீர்னு கேளீரோன்னு இங்கே இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒருத்தர் உபன்யாசம் பண்ணுறார், அதை நிறைய பேர் கேட்கிறார்கள். அந்த உபன்யாசார் நடுவில் கேளீரோன்றார்னா அப்போ இது வரைக்கும் அவள் கேட்கலன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறான்னு அர்த்தம். அங்கே சரி நீங்கள் நன்னா கேட்கணும். கேளீரோ பார்க்கடலல் பையத்து இன்ன பரமநடி பாடி. பார்க்கடலில் தூங்குறதுல கூட பொறுமையுடைய பெருமாள். பார்க்கடலுள் பையத்து இன்ன பொறுமையா தூங்கிட்டு போறா. அப்படியே பொறுமையா எழுந்து போறான், அவசரமே விட மாட்டாராம். பொறுமையான பெருமாள். ஒரு விஷயத்த கேட்டு படபடப்பா இருக்க மாட்டாராம், பொறுமையா இருக்கிற பெருமாள். பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி. அப்பேற்பட்ட பரமனுடைய திருவடியை போற்றி பாடுவோம், போற்றி பாடுவோம். எப்படி எல்லாம்? அடுத்தது என்ன? டூஸ் அண்ட் டூ நாட்ஸ். நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. எதை நான் சாப்பிடக்கூடாதுன்றா? நெய் உண்ணோம். நெய்யே வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்டி, அதை வேணாம். பால் உண்ணோம், பாலும் வேணாம், ஏன்னா அதுவும் டேஸ்டி ஐட்டம். ஆதி காலத்துலனா இதுவே கஷ்டமா இருந்ததுன்னா அது ஆதி காலத்துலாம் இதுவே அதிகப்பட வஸ்து. இந்த காலத்துலாம் இது அடிப்படை வஸ்துன்னு பேர். இதற்கெல்லாம் நான் இந்த காலத்துல நெய் வேணாம், பால் வேணாம், நாட்காலே நீராடி. 4 மணிக்கு முன்பு நீராடி. மையிட்டு எழுதோம். இந்த அலங்காரம்லாம் வேணாம். மையிட்டு எழுதோம் நோமை. மலரிட்டு நாம் உடையோம். மலரும் வச்சுக்க மாட்டோம். கண்ணனே வந்து வச்சு விட்டாதான் நாங்கள் வச்சுப்போம்.
மலரிட்டு நாம் உடையோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம் முன் எங்கள் முன்னோர் முன்னோர்கள் உங்களுக்கு மேல இருக்கிற ஏழு கோடி இருக்கிற வாழ் செய்யாததை ஒன்றும் செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்னோதோம் தீக்குறள்கள் அப்படின்னா தீ வார்த்தைகளை எல்லாம் செய்யாமலிருந்து நல்ல குரல்களை மட்டுமே சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் அப்படின்னா வேற பிச்சை அப்படின்னா வேற ஐயம் அப்படின்னா ஒருத்தர் கேட்காமல் இடுவது பிச்சை அப்படின்னா கேட்டு இடுவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குரு நமக்கு பாடங்களே கற்றுக் கொடுத்தார் பல சாஸ்திரங்கள் ஆன அது இதெல்லாம் அவர் கேட்டு நாம் சம்பாவனை தரதில்லை நாமளா தரது பேர் தான் சம்பாவனை இது தரணும்ன்றா ஐயம் அது தந்தே ஆகணும் அதெல்லாம் கை காட்டி இப்படி கையை கொடுக்கணும் அவாதம் வாங்கிக்கணும் ஐயமும் பிச்சையும் நம்ம அதை ஐயம் கொடுக்கணும் பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் போன்றவர்கள்லாம் பிச்சை போடணும் ஆந்தரையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரொம்பவாய் இப்படியெல்லாம் செய்தால் ஏன் பகவான் பரமபதம் கிடையாதுன்னு சொல்ல போறார் இதேதான் மாசுஜகா என்று கீதா உபநிஷத்துல கண்ணன் சொன்னார் அதனாலதான் பெரியவாளா சொல்வா கீதா உபநிஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோதா உபநிஷத்துக்கு வாங்குவோம்னு கோதா உபநிஷத்து தான் திருப்பாவின்னு இதெல்லாம் நீங்கள் செய்தால் பகவான் நிச்சயம் பரமபதம் தருவார் என்று ஆண்டாள் விளக்குகிறாள் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உறவே நமஹா.